நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். டெல்லியில் போராட புறப்பட்ட ஐயா கண்ணு, ரயில் நிலையத்தில் குவிந்த காவல்துறையினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தொடர்ந்து விவசாய பொருட்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும், மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று காலை கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சென்று போராடுவதற்காக காலை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் திருச்சி ரயில்வே நிலையத்திலிருந்து பல்லவன் ரயில் மூலம் புறப்பட்டுச் சென்றார். கடந்த பலமுறை டெல்லிக்கு போராட்டத்திற்காக செல்ல முயன்றபோது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் இம்முறை டெல்லியில் சென்று போராடுவதற்காக நீதிமன்றம் மூலம் உரிய அனுமதி பெற்று செல்வதால் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தவில்லை. ஆனாலும் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ரயில் நிலையத்தில் ஏராளமான காவல்துறையினர் அவர்கள் புறப்பட்டுச் செல்லும் வரை பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து பேட்டியளித்த ஐயா கண்ணு, 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடி விவசாய பொருட்களுக்கு இருமடங்கு விலை தருகிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என தெரிவித்தார். 18 ரூபாய் விற்ற நெல்லுக்கு 54 ரூபாய் தருகிறேன் என கூறினார். 2700 ரூபாய் விற்ற கரும்பிற்கு 8100 ரூபாய் தருவதாக தெரிவித்தார். விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், அனைவரும் 100 நாள் வேலைக்கு சென்று விடுகின்றனர். கோடை காலங்களில் வேலை கொடுப்பதற்காக 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போது நடவுக்கும் ஆட்கள் இல்லை, அறுவடைக்கும் ஆட்கள் இல்லை. இது எல்லாவற்றிலிருந்தும் மோடி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். எங்களை காப்பாற்றவில்லை, எங்களது வேஷ்டி சட்டையும் எடுத்துக்கொண்டார். கோமணத்தோடு விட்டுவிட்டார். அந்த கோமணத்தையும் பிடுங்கக்கூடாது என்பதற்காக தான் டெல்லி சென்று லக்னோவிலும் போராடப் போகிறோம். எங்களை காப்பாற்றுவதாக சொன்ன மோடி எங்களை காப்பாற்றவில்லை என தெரிவித்தார். பார்லிமெண்ட் தேர்தலின் போது மாண்புமிகு மோடி ஐயா என்ன சொன்னாரு, 2 மடங்கு லாபகரமான விலையை தருகிறோம், எங்களுக்கு ஓட்டலிங்கள் என்று சொன்னார். 18 ரூபா வித்த நெல்லு ஒரு கிலோ நெல்லுக்கு 54 ரூபா தரையினார். 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8100 ரூபா தரையினார். 10,000 கோடி கரும்பு வாங்கிட்டு ஏமாத்திட்டு அதை வாங்கி தர மாட்டேங்கிறார். நெல்லுக்கு வந்து டெய்லி லஞ்சம் கேட்குறாங்க. எனக்கு ஆள் வேலையாலே கிடைக்க மாட்டேங்குது. 100 நாள் வேலைன்னு விட்டு எல்லாத்தையும் அதை அனுப்பிச்சிடறாங்க. 100 நாள் வேலை கொண்டு வந்ததை கோடை காலங்களில் வேலை கிடைக்கிற அவங்களுக்கு வேலை கொடுக்க தான் கொடுத்தாங்க. இப்போ நான் நடவு போது ஆள் பேர் வர மாட்டேங்குது, அறுவடைக்கு ஆள் வர மாட்டேங்குது. இந்த கொடுமையெல்லாம் எங்களை செய்ய வந்து மோடியை காப்பாற்றணும்னு சொன்னோம், காப்பாற்ற மாட்டேங்கிறாரு. அதனால் எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடிங்கிட்டாரு மோடி ஐயா, எல்லாம் கோமணத்தோடு விட்டுருக்காரு. அந்த கோமணத்தையும் பிடுங்காமல் இருக்கிறதுக்கு டெல்லிக்கு போராட லக்னோவை போய் போராட போகிறோம். எங்களை காப்பாற்றுகின்றேன் என்று சொன்ன மோடி ஐயா எங்களை காப்பாற்றவில்லை, எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடிங்கிட்டாரு, கோமணத்தை கோமணத்தோடு விட்டுருக்காரு, அதையும் பிடிங்குவார்னு சொல்லிட்டு லக்னோவை போகிறோம். போட்டிங்கன்னா